வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின்குள்ள டேரெக்டாக போயிடலாம். இன் விச் கண்ட்ரி த 49th G7 சம்மிட் 2023 வாஸ் ஹெல்ட். அதாவது தமிழில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த நாட்டில் 2023 ஆண்டு 49th G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? அதாவது போன வருஷம் G7 உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்துட்டு ஜப்பான். ஸோ G7 உச்சி மாநாடு 2023 நடந்தது ஜப்பானில். அப்போ இந்த வருஷம் G7 மாநாடு 2024 இத்தாலியில் நடந்து முடிஞ்சாச்சு. அடுத்த வருஷம் அதாவது 2025 G7 உச்சி மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தா கனடாவில் நடக்க போகுது. ஸோ G7 பற்றி பார்க்கும்போது அதனுடைய பேக்ரவுண்ட் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய க்வெஸ்சன்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ G7 அது என்ன G7 அப்படின்னு கேட்டால், குரூப் ஆஃப் 7, 7 நாடுகள் கொண்ட அமைப்பை தான் G7 அப்படின்னு சொல்கிறோம். இது கிட்டத்தட்ட G20 மாதிரி தான். G20னா 20 நாடுகள், குரூப் ஆஃப் 20, இது வந்து G7. அப்போ குரூப் ஆஃப் 7, 7 நாடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த G7 அப்படிங்கிற அமைப்பு எப்போ உருவாச்சுன்னு பார்த்தா 1975. 1975 ஒரு 6 நாடுகள் சேர்ந்து, 6 கண்ட்ரிஸ், 6 நாடுகள் சேர்ந்து தான் இந்த G6 அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பித்தாங்க. G7னா 7, ஆக்சுவலாக அவங்க ஆரம்பிக்கும் போது G6 தான். 6 நாடுகள் தான் உறுப்பினராக இருந்தாங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, கனடா, ஜப்பான், சரிங்களா, ஜப்பான், அப்புறம் வந்துட்டு சாரி கனடா கிடையாது, அமெரிக்கா, யூஎஸ் அண்ட் யூகே, இப்படி 6 நாடுகள் தான் G6 உறுப்பினராக சேர்ந்தாங்க. 1975 ஆரம்பித்தாங்க. எந்த நோக்கத்துக்காக இந்த 6 நாடுகள் சேர்ந்தாங்க அப்படின்னா, அந்த 6 நாடுகளுடைய நிதி, அதாவது நிதி, ஃபினான்ஸ், அப்புறம் பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது 1975. ஒரு பொருளாதார ரீதியாக பயங்கர பின்னோக்கம். ஸோ இந்த 6 நாடுகள் சேர்ந்து அந்த 6 நாடுகளுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவே என்ன பண்ணாங்க, இந்த அமைப்பை கொண்டு வந்தாங்க. இந்த அமைப்பு மூலமாக ஒவ்வொரு நாடுகளும், இந்த 6 நாடுகளும் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள உதவி பண்ணிக்குவாங்க. சரி, இந்த G6 அப்படிங்கிற கான்செப்ட் G7 எப்போ வந்துச்சுன்னு கேட்டால், 1976. ஸோ 1976 கனடா வந்துட்டு இந்த G7 அப்படிங்கிற G6 அப்படிங்கிற அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்தாங்க. அதுலேருந்து அது பேர் G7 மாறிச்சு. கரண்டாக இருக்க பேர் G7 தான். ஆனால் இந்த G7 அப்படிங்கிற அமைப்பு G8 மாறிச்சு. என்னடா G8 இருக்கு? 1997 இந்த G7 அப்படிங்கிற அமைப்பில் ரஷ்யா உறுப்பினராக சேர்ந்தாங்க. ரஷ்யா 1997 இந்த G7 அப்படிங்கிற ஒரு அமைப்போட உறுப்பினராக சேர்ந்தாங்க. அப்போ G8 அப்படி தானே இருக்கணும், அது ஏன் இன்னும் G7 இருக்குன்னு கேட்டால், 1997 உறுப்பினராக சேர்ந்தாங்க. ஆனால் 2014 இருந்து என்னச்சு, ரஷ்யா அந்த G7 அதாவது G8 அப்படிங்கிற ஒரு அமைப்பிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. காரணம் வந்துட்டு 2014 ரஷ்யா வந்து ஒரு இடத்த பிடிக்கிறாங்க, கிரிமியா. கிரிமியா அப்படிங்கிற இடத்த ரஷ்யா 2014 பிடிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணாங்க, மற்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ரஷ்யா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே ஒதுக்கிட்டாங்க. ஸோ இப்போ கரண்டாக G7 தான். இந்த வருஷம் மாநாடு இத்தாலியில் நடந்துச்சு, அடுத்த வருஷம் G7 மாநாடு கனடா நாட்டில் நடக்க போகுது. யூரோப்பியன் யூனியனும், அதாவது யூரோப்பியன் ஒன்றியமும் இந்த அமைப்புடைய ஒரு உறுப்பினர் தான். ஆனால் அவங்க ஓட் போடுற அந்த ரைட்ஸ் கிடையாது, உரிமை கிடையாது. மற்றபடி G7 கூட யூரோப்பியன் யூனியனும் வருவாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.